தற்போது நம்முடைய இணைப்பில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க. வணக்கம் மேடம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தலைவர் விஜய் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். குறிப்பாக நீட் தேர்வால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நீட் விலக்குதான் ஒரே தீர்வு என கருத்தை பகிர்ந்திருந்தார். இது பற்றி உங்களுடைய கருத்து? முதலில் அவர் மாணவர்களை கூப்பிட்டு ஊக்கப்படுத்தும்படி பேசியிருக்க வேண்டுமே தவிர அவர்களை பலவீனப்படுத்தும்படி பேசியிருக்க வேண்டிய இருக்க கூடாது என்பது எனது மிக மிக தாழ்மையான கருத்து. ஏனென்றால் அவர் அங்கே கூப்பிட்டு இருக்கும் மாணவர்கள் எல்லோருமே நன்றாக படித்து தனது முயற்சியினால் மேலே வந்தவர்கள். அதே முயற்சி அவர்கள் நீட்டில் போட்டு அவர்கள் மாணவர்களாக மருத்துவர்களாக வர முடியும். அதுதான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற சட்டம். இன்னொன்று, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் எல்லாரும் அதுல பலன் அடையவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. நீட்ல எந்த விதத்திலையும் இடஒதுக்கீடு பாதிக்கப்படவில்லை, இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது. இன்னொன்று, அரசாங்க பள்ளியில நீட்டுக்கு முன்னால எவ்வளவு அரசாங்க பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் இடம் பெற்றார்கள் என்பது மிக மிக பெரிய கேள்விக்குறி. மிகச்சிலரே அவர்கள் அந்த வாய்ப்பை பெற்றார்கள். பணக்கார மாணவர்கள் நாமக்கல் போன்ற இடங்களில் சென்று பிளஸ் ஒன்னே படிக்காமல் பிளஸ் டூக்கு போய் அதுக்கப்புறம் அதுல மார்க் வாங்கி நேரா அப்புறம் மெடிக்கல் காலேஜுக்கு வந்துட்டு அப்புறம் படிக்க திணறதை எவ்வளவு பேரும் நான் பார்த்திருக்கிறேன். எல்லா உயர் படிப்புகளுக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற எல்லா உயர் படிப்புகளுக்கும் நுழைவுத் தேர்வு இருக்கும் பொழுது சிகிச்சையை உடல்நிலையை பாதுகாக்கின்ற மருத்துவத்திற்கும் நுழைத்தேர்வு இருக்க வேண்டும் என்பது ஒரு பொது விதி. இன்னொன்று, அவர் சொல்ற மாதிரி இந்த குறிப்பிட்ட சிலபஸ் இல்ல, அவங்க பிளஸ் டூல என்ன சிலபஸ் படிக்கிறாங்களோ எல்லா சிலபஸ்ல இருந்தும் க்வெஸ்சன் வருது. அதனால மாணவர்கள் இன்னைக்கு 2 லட்சம் மாணவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக மாணவர்கள் நம்பிக்கை பெற்று விட்டார்கள். அரசியல் சுயநலத்திற்காக இந்த நம்பிக்கையின்மை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் தம்பி விஜயும் சேர்ந்து கொண்டது துரதிருஷ்டவசமானது என்று தான் நான் சொல்லுவேன். மேடம், சமீப காலமா அந்த நீட் தேர்வு குளறுபடிகள் ஒரு சர்ச்சையாகி வரக்கூடிய நிலையில் அந்த தேர்வின் நம்பகத்தன்மை போய்விட்டதாக ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். இது அதுல வந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமரும் சொல்லியிருக்கிறாங்க, மிக தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து நிர்வாக சீர்கேடுகள் களையப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்திலேயே நீட்டை விலக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது உச்ச நீதிமன்றமும் தெளிவா நிர்வாக சீர்கேடுகள் சரி செய்யப்பட வேண்டுமே தவிர நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று உச்ச நீதிமன்றமும் சொல்லி இருக்கிறது. அவை உச்ச நீதிமன்றத்தினால் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பும் கூட என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய அரசிற்கு நல்ல மருத்துவர்களை, திறமையான மருத்துவர்களை மேம்படுத்த வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்பது அக்கறையே தவிர மற்ற என்ன அக்கறை இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல கல்வியை வந்து பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும், சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்றை உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை இணைக்க வேண்டும். இந்த விவாதத்திற்கு தேவையே இல்லாமதான் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த புதிய கல்விக் கொள்கையில் எல்லா விதத்திலும் மாணவர்களுக்கு உதவும்படியாக திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. இதுல நமக்குள்ள கவலை என்ன என்றால், மிக சிறப்பான திட்டங்களை கூட அரசியல் காரணங்களுக்காக தமிழக அரசு எதிர்ப்பதும் அதற்கு மற்றவர்கள் ஆதரிப்பதுன்னா ஒரு கவலை அளிக்கக்கூடியதாக ஒன்று இருக்கிறது. ஆக மாணவர்களுக்கு எது நல்ல, மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் நேரடியா கொண்டு வர்றது இல்ல. நீட்டுக்கும் பல விவாதங்கள் வைத்து அப்புறமா தான் அது கொண்டு வரப்பட்டது. புதிய கல்விக் கொள்கைக்கும் பல லட்சம் மாணவர்கள் பெற்றோர்களின் கருத்துக்களை கெட்ட பிறகுதான் கொண்டு வரப்பட்டது. அதனால ஜனநாயக முறைப்படி கொண்டு வரப்பட்ட திட்டங்களை அரசியல் ரீதியாக எதிர்ப்பது சரியில்லை என்பது எனது கருத்து. இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி தமிழிசை சவுந்தரராஜன்.